ஐசி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா சீக்கிரம் நினைக்கிறேன். ஆமா இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுக்க போறீங்க? இதோ இவன் தான். வெளியூர்ல இருந்து வந்து என்ன முதல்ல குளிக்க விட்டீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். டீச்சர் உங்களுக்கு எங்க மேல கோபம் வரல? எனக்கு எதுக்கா கோபம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னங்க இது ஈர புடவையோடய? முன்னை விட பாக்குறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க அதுல இப்படி வந்தா தான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐய இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா அவர்தான் முதலாளி. நீங்க என்ன இவன்ற சுத்தவையா? இல்லைங்க அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குது. கத்தின தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கும் நீங்களும் துணைக்கு வரீங்களே? அதான் வந்துகிட்டே இருக்கிறேன். 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற விருச்சு கலகத்துல பிறந்தாரு. அதனாலதான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். பாஸ்கர் இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராமு சரி 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 சரி. குழந்தைங்க எப்பவுமே மலர போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கருகிடும் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலர்ன்றீங்க முள்ளுன்றீங்க. வாஜாரம்மா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்ட வேலை பாத்தீங்களா? ராமு நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வழி செய்யும். அது என் கடமை. சாப்பிட போலாம். இதோ ஒரே நிமிஷம். ஏ ராதா முள்ளங்கடா. இதோ கொண்டா கொண்டா. கீதா முள்ள பாத்து கரைக்காதே. என்னாச்சு? ஒண்ணுமில்ல முதுகுல சுளக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சரியா போச்சு. ஓ சாப்பிடுமா? ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நல்ல வசதியான வீடு இருக்கிற வரைக்கும் தின்னே தீர்த்துடுங்க.
என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பம்மா. நாங்க சாப்பிடுற மாதிரி அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு துரத்திடுவோம், தனியா உட்காந்து தின்னுக்குவா. இல்லம்மா டே ராம், உலகாத ஒண்ணு இல்ல மாலதி. இந்த பாப்பம்மாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போதே அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பம்மா நீ போய் சாப்பிடு. வேறதான் பாப்பம்மா, நல்ல சிவகோயில் காண மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க. ஏன்பா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கேன், சாப்பிடுப்பா. வந்து போனதுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டுருக்கலாமே. அதனால என்னப்பா, நாளையில இருந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துவானே பாஸ்கர். பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா எடுத்துக்க, முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாலே தெரியாது. தெரியுமா எப்படிங்க என் வேதாங்க? ரொம்ப பெரிய சமாச்சாரம் இது. அம்மா என்ன சூப் பண்ணலாமா? ராமு, அத நான் கேட்க கூடாதா? ஒண்ணு இல்லைங்க, நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பிகில் பிகில் என்னடா என்னடா உயிர் எடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டு சொன்னேன், இதுதான் வேணும் தானா? நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான். அப்படின்னா நீங்க பரமாத்மாவா? பிகில் அடிக்கிறவெல்லாம் பரமாத்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறும்புக்கார கோயந்த பால லோல நம்ம கிருஷ்ண அவனை பத்தி நான் கதைய சொன்னேன். அவனை பத்தி கோபி ஸ்திரீகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் விரதம் இருந்தாராம். அதோ கீர்த்தன மகாரத்துல உன்னா விரதம் இருப்பேர், உடம்பிழைக்க நான் உன்னா விரதம் இருப்பேர். உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்கட்டம் லார் குண்டா, ஆப்பம் 60, அதிரசம் 68 பத்தாதா? இத்தனைக்கு மேல ஒரு தார வாழைப்பழம் அதையும் சாப்பிட்டுட்டு உன்னா விரதம் இருப்பேன். இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படித்தான் உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடுறாங்க. பாருங்கோடி குளத்திலே குளி கையில் கண்ணன் ராவி கையை எடுத்தே ஓடி சென்றான், கண்ணன் புடவையை எடுத்தே ஓடி சென்றான். தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா, தம்ம துண்டு பயலுக்கு தில்ல பாத்தியா. ஓபியரே கொஞ்சம் கேளுங்கோடி கோபாலகிருஷ்ணன பாருங்கோடி. தப்ப நினைக்காதீங்க சித்தப்பா, நாங்க எல்லாம் ஹாலிடே மூட்ல இருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். வாங்கம்மா எல்லாரும் ரூம் போ. ஒண்ணு இல்ல, என்ன தப்பு பண்ணிட்டே இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர்? குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாஜாரமா சொல்லி கொடுக்குற படத்தையே கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிங்க. இல்ல ராஜா தேசிங் புலவர், எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். தம்மா தொண்டு பேல ஹலோ. வர தேதிய கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு செக் கொடுக்கறிய கேப்பிட்டா. பாபாய். அது என்ன மிஸ்டர் பாலு, நீங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வர்றீங்க, உங்களை பார்த்தோன்ன பாஸ்கர் நடுக்கிறான், டக்குன்னு செக் கொடுக்குறான், நீங்களும் வாங்கிட்டு விசுக்குன்னு போயிடுறீங்க. அது என்ன டெக்னிக் அது சொல்லவா? ஆமா எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே.